2011 ஓ லெவல் பாஸ் பேப்பர் தொடர்களின் விஞ்ஞான பாடத்திற்கான பௌதிக வெற்றிக்குரிய அடுத்த கேள்வி நீங்கள் பார்க்குறோம். உருவில் காணப்படும் சீராக்கும் சுற்றிலிருந்து கிடைக்கும் பயப்பு பின்வரும் எவ்வரைப்பில் சரியாக வகை குறிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சீராக்கும் சுற்று இருவாய்ப்பாடத்துடனும் கொள்ளளவியுடனும் கூடியது. முதலில் சீராக்கள் மூன்று வகையான சீராக்கல்கள் உண்டு. ஒன்று அரை அலை சீராக்கம், அரை அலை சீராக்கம். இரண்டாவது முழு அலை சீராக்கம். மூன்றாவது ஒப்பமாக்கப்பட்ட முழு அலை சீராக்கம். ஒப்பமாக்கப்பட்ட முழு அலை சீராக்கம், ஒப்பமாக்கப்பட்ட முழு அலை சீராக்கம். ஆகவே அரை அலை சீராக்கத்தின் போது பெறப்படும் வரைப்பு, இங்கு சீராக்கம் என்பது ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாற்றும் செயற்பாடு. சீராக்கம் என்பது ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாற்றும் செயற்பாடு. நாங்கள் இங்கு பேய்ப்பு இன்புட்டாக ஒரு ஆடலோட்டத்தை வழங்கும் போது அது அங்கு நேரோட்டமாக மாற்றப்பட்டு கட்டுப்படுத்தப்படும். ஆகவே ஆரம்பத்தில் அரை அலை சீராக்கத்தின் போது ஆடலோட்டத்தின் மறைப்பகுதியில் கூறுகள் மட்டும் தவிர்க்கப்பட்டு ஏனைய கூறுகள் பெறப்படும். இதன் போது பூச்சியத்துடனான கால இடைவெளியும் காணப்படும். பூச்சியம் மின்னோட்டம் உள்ள கால இடைவெளியும் காணப்படும். இது அரை அலை சீராக்கம். முழு அலை சீராக்கத்தின் போது பெறப்படும் வரைப்பு இடைவெளி குறைக்கப்பட்டிருக்கும், ஆனால் பூச்சியமும் ஒரு கண நேரத்திற்கு காணப்படும். பூச்சியம் இது முழு அலை சீராக்கம். ஒப்பமாக்கப்பட்ட முழு அலை சீராக்கம் என்பது, ஒப்பமாக்கப்பட்ட முழு அலை சீராக்கம் என்பது இவ்வாறான பூச்சியத்திற்கான மின்னோட்டம் பூச்சியமாகும் சந்தர்ப்பம் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆகவே பூச்சியமாக சந்தர்ப்பம் தவிர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக மின் வழங்கப்படும் வரை காணப்படும். ஆனால் சிறிய தளம்பல்கள் காணப்படும், மின்னோட்டத்தில் சிறிய தளம்பல்கள் காணப்படும். இது ஒப்பமாக்கப்பட்ட முழு அலை சீராக்கம். இங்கு தரப்பட்டிருக்கும் சீராக்க வரைப்பானது இருவாய்ப்பாலச்சுற்றை கொண்டுள்ளது. இருவாய்ப்பாலச்சுற்றை கொண்டிருப்பதன் காரணமாக முழு அலை சீராக்கம் அல்லது ஒப்பமாக்கப்பட்ட முழு அலை சீராக்கம். அரை அலை சீராக்கத்திற்காக ஒரே ஒரு இருவாய் மாத்திரமே பயன்படுத்தப்படும். ஆகவே இருவாய் பாலம் இருப்பதன் காரணமாக இவற்றில் ஏதாவது ஒன்று. ஆனால் கொள்ளளவியும் காணப்படுகின்றது. கொள்ளளவி காணப்படுவதன் காரணமாக அது ஒப்பமாக்கப்பட்டது. கொள்ளளவி காணப்படுவதன் காரணமாக அது ஒப்பமாக்கப்பட்டது. இங்கு கொள்ளளவி காணப்படாவிடின் அது முழு அலை சீராக்கம். கொள்ளளவியும் காணப்படுகின்றது, ஆகவே ஒப்பமாக்கப்பட்ட முழு அலை சீராக்கம். ஆகவே இது முழு அலை சீராக்கம், ஒப்பமாக்கப்படாதது. இது அரை அலை சீராக்கம், பொருத்தமற்றது. ஆகவே இவற்றுள் ஒப்பமாக்கப்பட்ட தன்மையில் காணப்படுகின்றது. ஆனாலும் இவற்றுள் பூச்சியமாக இடைவெளி, அதாவது நேரோட்டமாக மாற்றப்பட்ட இந்த அலைகள் இடைவெளி ஒன்று காணப்படுகின்றது. இந்த இடைவெளி காணப்பட முடியாது. இந்த இடைவெளி காணப்பட முடியாது. இடைவெளிக்கு பதிலாகத்தான் அது பூச்சியமாகாத வாறு வரைப்பு வரையப்பட்டுள்ளது. ஆகவே இந்த இடைவெளி காணப்படக்கூடாது பிழையானது. இங்கு இடைவெளி காணப்படவில்லை. இடைவெளி காணப்படாமல் பூச்சியமாவது தடுக்கப்படுகின்றது. ஆகவே இடைவெளி காணப்படாதது சரியான வரைப்பு. பொருத்தமான விடை மூன்று. ஆகவே இவ்வினாவிற்கான பொருத்தமான விடை இலக்கம் மூன்று.